கடந்த வாரம் குறைந்தது 217 பேரை அழித்த வெள்ளம் வணிகங்கள் மற்றும் வீடுகளையும் விட்டு வைக்கவில்லை. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஸ்பெயின் 10.6 பில்லியன் யூரோ நிவாரணத் தொகையை அறிவித்துள்ளது. பேரழிவால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகங்கள் மற்றும் ஃப்ரீலான்ஸ் தொழிலாளர்களுக்கு 838 மில்லியன் யூரோக்குள் இந்த தொகையில் உள்ளிடம் என்று பிரதமர் பெட்ரோ சான்சஸ் என்று தெரிவித்தார். வரலாற்றின் மிக சிறந்த மறுபிரவேசத்திற்கு ட்ரம்பை வாழ்த்தினார் இஸ்ரேல் பிரதமர். தற்பொழுது இந்த அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு உலகத் தலைவர்கள் சிலர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். வரலாற்றின் மிகப்பெரிய மறுபிரவேசத்திற்கு வாழ்த்துக்கள். வெள்ளை மாளிகைக்கு உங்கள் வரலாற்று திருப்பம் அமெரிக்காவிற்கு ஒரு புதிய தொடக்கத்தையும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான மாபெரும் கூட்டணிக்கு ஒரு மறு சக்தி வாய்ந்த உறுதியை வழங்குகிறது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகிறார். அவர் மேலும் கூறுகிறார், இது ஒரு பெரிய வெற்றி. மேலும் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பன் இதை போன்றே கூறுகிறார், அமெரிக்க அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மறுபிரவேசம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மகத்தான வெற்றிக்கு வாழ்த்துக்கள். உலகிற்கு மிகவும் தேவையான வெற்றி. எடின்பரோவில் இரவு நேரத்தில் நகரம் முழுவதும் குழப்பம் நிலவியது. இளைஞர்கள் கூட்டம் போலீசார் மீது பட்டாசு, செங்கல் மற்றும் பாட்டில்களை வீசியுள்ளனர். சைத்தில், நெட்ரே, கிரேஸ்மவுண்ட் மற்றும் கில்மெட்ரான் பகுதிகளில் நடந்த சம்பவங்களுக்கு அதிகாரிகள் பதிலளித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. எடின்பர்க் நகரின் தெருக்களில் ஹெல்மெட் அணிந்து கேடயங்களை ஏந்திய வண்ணம் பட்டாசுகள் கொளுத்தப்பட்டு கலக்கத்தில் ஈடுபட்டனர். ரோந்து காரின் ஜன்னல் வழியாக செங்கல் வீசப்பட்டதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்தார். ட்ரம்புடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாக இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றி என்று டொனால்ட் ட்ரம்பை வாழ்த்திய அடுத்த உலகத் தலைவர் கெய்த் ஸ்டார்மர் ஆவார். எதிர்வரும் ஆண்டுகளில் உங்களுடன் பணியாற்ற நான் எதிர்நோக்குகிறேன் என்று இங்கிலாந்து பிரதமர் கூறுகிறார். கூட்டாளிகளுக்கு மிக நெருக்கமானவர்களாக சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் நிறுவனங்களின் பகிரப்பட்ட மதிப்புகளை பாதுகாப்பதில் தோளோடு தோள் நிற்கிறோம். வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிலிருந்து புதுமை மற்றும் தொழில்நுட்பம் வரை யூகே யுஎஸ் சிறப்பு உறவு அட்லாண்டிக்கின் இருபுறமும் வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து செழிப்பாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். சீனாவில் பதிவு செய்யப்பட்ட ஃபியூச்சர் டெக்னாலஜி டிவைசஸ் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு ஸ்காட்லாந்தை சேர்ந்த சிப் நிறுவனமான எஃப்டிடிஏயின் 80.2% பங்குகளை தேசிய பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக விற்க பிரிட்டிஷ் அரசாங்கம் புதன்கிழமை உத்தரவிட்டது. எஃப்டிஐடிஎச்எல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் எஃப்டிடிஐயில் 80.2% விற்க வேண்டும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை பின்பற்ற வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த சொத்துக்கள் இங்கிலாந்து தேசிய பாதுகாப்பிற்கு முரணான வழிகளில் பயன்படுத்தப்படலாம் என்று அரசாங்கம் கவலைப்பட்டதற்கு காரணமாக விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.